தான் ப்ராடக்ட்டை பற்றி பிக்சர் போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும் ஆயில் ஏறிக்கிட்டே வருது பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் கிரீட்டிங்ஸ், வெல்கம் டு மை டைம் அண்ட் தாட்ஸ். வீடியோக்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் ராகவி. ஸோ தம்ப்நெயில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு. அமேசானில் தான் வந்து இந்த ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப நிறைய ரிவ்யூஸ் பார்த்து அதுக்கப்புறமா வாங்கினேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தேன், இதை வாங்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நான் வந்து ஸ்னாப் போடுறேன் மேலே வீடியோலேயே. ஸோ அது வந்து நான் வாங்கும் போது அதுக்கு மேலே வந்து கேப் கிடையாது, அந்த சிலிக்கான் பாட்டிலுக்கு வந்து கேப் கிடையாது, கேப் இல்லாமல் தான் வந்தது. அதை நான் தெரியாமல் வாங்கிட்டேன், அதை வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்ததே தவிர, அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப் இல்லை இல்லையா. ஸோ நம்ம அந்த ஸ்டோரேஜ் பாட்டிலில் வந்து உங்களுக்கு அந்த பாட்டிலை பற்றியும் தெரிஞ்சிருக்கும், அதில் வந்து கீழே எண்ணெய் விட்டு வச்சுருப்போம், மேலே வந்து அந்த சிலிக்கான் ப்ரெஷ் அட்டாச்சாக இருக்கும், அது த்ரெட் டைப் தான், ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம், திருப்பி க்ளோஸ் பண்ணலாம். வாஷ் பண்ணுறதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது. பட் பூச்சிங்க எதுனா வந்து உட்காந்துதுனா, பல்லி வந்து எதுனா உட்காந்துதுனா, கரப்பாம்பூச்சி அந்த மாதிரி எது வந்து மேலே உட்காந்துனாலும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம நைட் அப்படியே வச்சுருப்போம், எந்த பூச்சினாலும் வந்து உட்காரலாம், திருப்பி அடுத்த நாள் வந்து அதை வாஷ் பண்ணவும் முடியாது, தனியாக கட்டிட்டு எண்ணெய் இருந்தது அப்படின்னா, எண்ணெய் இல்லாதப்ப தான் நம்ம வாஷ் பண்ண முடியும். ஸோ அது ரொம்ப பெரிய டிஸ்அட்வான்டேஜாக இருந்தது. அதனால் அதுவும் இல்லாமல் 2 இயர்ஸ் வந்தது, அதுக்கப்புறமா வந்து அந்த மெட்டீரியல்லாம் ஒரு மாதிரி மேலே பேத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதனால் இது வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை தூக்கி போட்டு தான் அடுத்த ப்ராடக்ட் வாங்கலாமே அப்படின்றதுக்காக தேடினேன். தேடும் போது பார்த்தீங்கன்னா அதுவே வந்து கேப்போட வர ஆரம்பிச்சிருச்சு, சேம் அதே ப்ராடக்ட்டே மேலே கேப்போட வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இது 400 அபோவ் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால் இவ்வளோ காசு கொடுத்து ஏங்க வாங்கணும் அப்படின்றவங்க அதை வேணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு 200 சம்திங் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அந்த ப்ராடக்டோட லிங்க்குமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது இப்போ நான் ரிவ்யூ பண்ண போகிற ப்ராடக்ட் உங்களுக்கு காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த ப்ராடக்ட் கேப்போடு இருக்குது, அது வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணலாம். 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து உங்களுக்கு தாராளமாக எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நல்லா வருது, அதுவுமே இது வரைக்கும் லீக் ஆனதே கிடையாது. நான் 2 இயர்ஸ்க்கு மேலேயே யூஸ் பண்ணேன், லீக் ஆனதே கிடையாது. மெயின் கேப் இல்லை அப்படின்ற ரீசனுக்கு தான் வந்து நான் அதை தூக்கியே போட்டேன் சொல்ல போனேன்னா. ஸோ வேணா கம்மியாக தேடுறீங்க, கம்மி விலையில் தேடுறீங்க அப்படின்னா அதை வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்க போகிறேன். ஸோ அந்த வந்த அன்றைக்கே வந்து நான் அந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ண வீடியோவை தனியாக எடுத்து வச்சிட்டேன். இப்போ நான் பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் கிட்ட அந்த ப்ராடக்டை வந்து யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ரிவ்யூவே சொல்கிறேன். ஸோ அதனால் நான் வீடியோ காமிக்கும் போது வாங்கின அன்னைக்கு காமிச்சது, பட் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா சூப்பராக இருக்குது, கொஞ்சம் கூட லீக்கே ஆகலை, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்னு அவங்க அந்த பாக்ஸில் என்னெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்களோ எல்லாமே உண்மை தான். மற்றபடி எனக்கு அதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு எதுவுமே தோணலை. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, அதை அன்பாக்ஸ் பண்ணுறது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ப்ராடக்ட் பேஜுக்கே போகும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு அதோட ரிவ்யூ பற்றிலாம் நம்ம பார்த்துலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு கூட நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் நம்மளோட சேனல் ஐடியை கண்டிப்பாக ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ராகவி அஃபீஷியல். ஸோ வாங்க டக்குன்னு வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்த பார்சல், இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அமேசானில் வந்து எப்போவுமே இங்கேருந்து நாங்கள் வீட்டிலேருந்து ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா எங்களுக்கு உடனே அடுத்த நாளே வந்து இமீடியட்டாக டெலிவரி வந்துடும். பட் இந்த டைம் ஏன் அப்படின்றது தெரியல, லேட்டாச்சு, ஒரு 3-4 டேஸ் ஆகிடுச்சு வரத்துக்கு. ஸோ இதுதான் அவங்க வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்த பாக்ஸ், மேலே வந்து வெறும் ஒரு டேப் போட்டு தான் கொடுத்துட்ருந்தாங்க. அண்ட் இது ஓப்பன் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா உள்ளே வேறு எதுவும் இல்லை, இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, எடுத்து தூரம் வச்சிடலாம். ஸோ இதுதான் நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட், இதுதான் இப்படி தான் இருக்கும் நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட். இது வந்து நான் வந்து இதுக்கு வீடியோவே போட்டிருந்தாங்க, ஸோ வீடியோவை பார்த்துட்டு அப்புறமா தான் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நான் ஒன்று சொல்லியே ஆகணும், நான் வந்து இந்த 2-in-1 தான் பார்த்தேன், ஏன்னா ஆயில் வந்து விட்டு வைக்கிற மாதிரியும் இருக்கணும், கொஞ்சமாக திட்டமாக எடுத்து விட்டு வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் அதே சமயம் ப்ரெஷ்ஷும் அட்டாச்சாக இருக்கணும் அப்படின்னு நான் நிறைய பார்த்தேன். நிறைய பார்த்ததில் இது பிடிச்சி போய் தான் இதை வாங்கினேன். அண்ட் இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னரும் இருக்குது, கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது, ரெண்டுத்துக்கும் வந்து ரேட் வந்து டிஃபர் ஆகும். இதோட ரேட் பார்த்திங்கன்னா
இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 450. பரவாயில்ல, நான் ரீட் பண்ணிக்கிறேன் சொல்லு. அது பிளாஸ்டிக், இது வந்து பிளாஸ்டிக் கம்மியாச்சு. இது வந்து 399, பிளாஸ்டிக் வந்து 299. 100 ரூபாய். 250 ரூபாய். 250? இது 399? சரி, ஓகே. ஸோ இந்த ப்ராடக்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து அவங்க வந்து ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒன்று வந்து பிளாஸ்டிக் ஜாரோட வருது, இன்னொன்று வந்து கிளாஸ் ஜாரோட வருது. ஸோ பிளாஸ்டிக் ஜார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து 250 வருது, அண்ட் கிளாஸ் ஜார் வந்து ரேட் அதை விட அதிகம், 399. அதாவது கிட்டத்தட்ட 400, கிட்டத்தட்ட என்ன 400 தான், ஒரு பார்த்தினா கம்மி. ஸோ 400 வருது. நான் வந்து கிளாஸ் தான் வாங்கியிருக்கேன். பிளாஸ்டிக் வந்து பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரிலாம் எதுவும் போடலை. ஸோ அதனால தான் பிளாஸ்டிக் வாங்காமல் அதுக்கு பதிலாக கிளாஸ் வாங்கணும். இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த 4 மெத்தட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 4 மெத்தட் போட்டிருக்கா. அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா எது எது எந்தெந்த, அதாவது குக்கிங்லேயே எந்த எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. ஸோ அதோடது தான் 4 ஃபோட்டோ. செஃப்ஸ் பாஸ்டிங் செட் டிப் ப்ளஸ் கோ அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த 4 இது. அண்ட் அடுத்த பக்கம் பார்த்திங்கன்னா இதோட, அதாவது யூசர் மேனுவல் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எதுக்கு யூஸ் பண்ணலாம், என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத 4 டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கிறது இங்கிலீஷு, கீழே இருக்கிறது ஃப்ரெஞ்சு, அதுக்கு கீழே இருக்கிறது என்ன லாங்குவேஜ் அப்படின்றது தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் சிலிகான் ஸ்க்வீஸ் ப்ரஷ் அண்ட் கிளாஸ் ஜார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றதுனால நீங்கள் சூடாக விட்டாலும் பிரச்சனை இல்லாமல் பயப்படாமல் நீங்கள் வந்து தாராளமாக விடலாம். அண்ட் ஸ்டவ் கிட்டே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு சேஃப்டி. ஏன் அப்படின்னா ஹீட் ரெசிஸ்டன்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. மேலே இருக்க ப்ரஷ்ஷும் ஒன்றும் ஆகாது, கீழே இருக்கிற ஜாரும் ஒன்றும் ஆகாது. அடுத்து வந்து நம்ம வந்து குக்கிங்க்கு எது எதுக்கு அந்த டிப்பிங் ப்ளஸ் கோ பாஸ்டிங் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஸ்டவ் சைடு வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சின்னதாக காம்பாக்டாக இருக்கு இல்லையா, ஸோ மோடை ரொம்ப சின்னதாக இருக்குது, ஸ்டவ் பக்கத்தில் எங்களுக்கு திட்டமாக வச்சிக்க வேணும் அப்படி தான் நாங்கள் தேடுறோம் அப்படின்றவங்களுக்கு இது ரொம்ப யூஸர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸ்டவ் பக்கத்துலேயே சின்னதாக அழகாக இருக்கும், சைஸாக அழகாகவும் இருக்கும், அதே சமயம் இடத்த ரொம்ப அடைக்காமையும் இருக்கும். அதுதான் கூட சொல்லியிருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஃபார் ஆயில் பேன்ஸ். ஸோ ஆயில் பேனு பாபிக்யூ செய்கிறவங்களுக்கு, அப்புறம் வேறு ஏதாவது ப்ரஷிங்க்கு யூஸ் பண்ணணும், பேஸ்ட்ரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து டிஷ்வாஷர் வச்சுருக்கிறவங்க, வீட்டில் வந்து பாத்திரம் கையில் தேக்க மாட்டோம் அதுக்கு மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க டிஷ்வாஷரில் இதை வந்து எல்லாத்தையும் பாட் பாட்டாக கழட்டிட்டு நான் உங்களுக்கு உள்ளே அன்பாக்ஸ் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஈஸியாக நீங்கள் அதில் போட்டே வாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா கிளாஸ் ஜார், ஸோ அது வந்து நீங்கள் மைக்ரோவேவ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். எதனா ஒரு வேளை ரீஹீட் பண்ணணும், வேறு ஏதாவது சூடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கிளாஸ் ஜாரை நீங்கள் தாராளமாக பயப்படாமல் அவனில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பிபிஏ ஃப்ரீ, நான் ஆல்ரெடி சொன்னிருந்தேன் இல்லையா பிபிஏ ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த பக்கமும் அதே தான், வேறு எது எதுக்கெலாம் வந்து இதை யூஸ் பண்ணலாம், எந்த இதுக்கு மேலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இதை வந்து இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வந்து மேலே மட்டும்தான், அந்த பாக்ஸில் மட்டும்தான் வந்து டேப் போட்டு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து டேப்லாம் எதுவும் போடல, அப்படியே ப்ளைனாக தான் இருக்குது. அண்ட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து நம்மளோட ப்ராடக்ட் இருக்குது. உள்ளே வந்து வேறு எந்தவும் அவங்க சேஃப்டிக்காக ஒன்றும் பண்ணலை, வெறும் அந்த ஒரு உட்காந்து செட்டாக உட்காரத்துக்காக ஒரு கார்ட்போர்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான். ஸோ இதுவுமே வந்து கிளாஸ் அப்படின்றதுனால அந்த நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ஒன்று ரேப் பண்ணி வரும் இல்லையா, பபுள் பபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஷீட்டில் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். பட் நார்மல் கவரில், பாலித்தீன் கவரில் தான் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளோட ப்ராடக்ட். ஓகேவா, இதை இப்போ நம்ம எப்படி வந்து பார்ட் பார்ட்டாக ஓப்பன் பண்ணலாம்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து இப்படி புல் பண்ணி எடுத்துட்டோம்னா இது வந்து இது வெளியில். அண்ட் இதையுமே வந்து இப்படி கொஞ்சம் புஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா இது தனியாக வந்துடும், இது தனியாக வந்துடும். அடுத்து இது த்ரெட் மாடல், இப்படி கயட்டி எடுத்துடலாம். கயட்டினோம்னா இதுதான் அந்த கிளாஸ் ஜார் நான் சொன்னது. ஸோ இதே எனக்கு கிளாஸ் வேணாம், ரேட் ரொம்ப அதிகமாக இருக்குது, பிளாஸ்டிக்கே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிளாஸ்டிக்லேயும் இருக்குது. இப்போ இது கிளாஸில் இருக்குல்லையே, அதுக்கு பதிலாக இது பிளாஸ்டிக்கில் இருக்கும். மற்றபடி இந்த பார்ட்லாம் ஒரே இது தான், இது மட்டும்தான் வேரி ஆகும். இதையுமே நீங்கள் வந்து தனியாக கயட்டலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே புஷ் பண்ணி கயட்டிட்டிங்கன்னா இந்த ரிங்கு தனியாக வந்துடும், அண்ட் இது தனியாக வந்துடும். ஸோ இதுதான் இதில் இருக்கிற இந்த 1, 2, 3, 4, 5 ஐட்டம்ஸ் இது தான். ஸோ இது எப்படி திருப்பி செட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை ஃபஸ்ட்டு இந்த ரிங்கை எடுத்துகிட்டு இந்த ரிங்குக்குள்ளே இதை போட்டு இது உங்களுக்கு தனியாக இந்த இடத்துல லாக் ஆகிறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக அந்த இடத்துல வச்சு ஒரு அழுத்து அழுத்துனீங்கன்னா இது போய் உட்காந்துக்கும், அழுத்திட்டிங்கன்னா உட்காந்துக்கும், லாக் ஆகிடுச்சு டைட்டாக. அண்ட் யோ, திறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது, புஷ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் கீழே வச்சே கூட சுற்றி இப்படி திறந்துக்கலாம். அப்புறம் இதில் போட்டு உட்காந்துட்டிங்கன்னா த்ரெட்டு போய் உட்காந்துருச்சு. திருப்பி இதை லாக் பண்ணிவிட்டு
புஷ் பண்ணி தான் இதை லாக் பண்ணணும். பண்ணிவிட்டு இதில் வச்சிங்கன்னா இதுவும் போய் உட்காந்துரும். ஸோ அவ்வளோதான் ப்ராடக்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் ப்ராடக்ட் டீட்டெயிலாக காமிச்சிட்ருப்பேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காய விட்டுட்டேன். காய விட்டுட்டு ஈரம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறமா தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். எப்போவுமே எது வாங்கினாலும் ஒரு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க, ஏன்னா கடையிலேருந்து எப்படி வரும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கிளாஸ் கண்டெய்னரில் இப்போது நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஒரு முக்கால் அளவுக்கு விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக விடலை, முக்கால் அளவுக்கு விட்டுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து செட் பண்ணிடலாம். இது வந்து ஆக்சுவலாக அவங்க வந்து உட்கார்றதுக்காக, இதில் போய் உட்கார்றதுக்காகவே வந்து இந்த ஓரத்தில் வந்து லாக் சிஸ்டம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வச்சு நம்ம கரெக்டாக உட்கார வைக்கணும். இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஒன்று வருது சீட் ஆகிடுச்சு கரெக்டாக அப்படின்னா. இப்போது இதில் போட்டு த்ரெட் பண்ணி மூடிட்டேன். அப்புறம் இதையுமே வந்து நான் செட் பண்ணிவிட்டு உள்ளே மாட்டியாச்சு. ஸோ நம்ம எண்ணெய் விட்டு ஃபில் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஸோ நான் இப்போ வந்து தோசைக்கல்லில் ஆயில் ப்ரஷிங்க்காக இதை யூஸ் பண்ண போகிறேன். நான் கல் ஆன் பண்ணல, ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்றதுக்காக வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, இது வந்து இங்க் ஃபில்லர் டைப் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் உங்ககிட்ட ஆல்ரெடி. இது வந்து ஃபஸ்ட்டு ஏர் எல்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்து உள்ளே வைக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே அதுவே தானாக அந்த ஏர் வெளியில் வர வர உங்களுக்கு வந்து ஆயில் ஏறிக்கிட்டே வரும். உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல மட்டும் ஆயில் ஏறிக்கிட்டே வருது பாருங்கள். இந்த இடத்துல ஆயில் வந்து ஏறிக்கிட்டே வருது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து ஃபுல்லாக ஏறுது ஆயிலு. இது வரைக்கும் ப்ளெயினாக இருந்தது, இப்போ ஆயில் ஏறிடுச்சு ஃபுல்லாக. ஸோ திருப்பி நான் வந்து அமுக்கி விட்டது உங்களுக்கு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா ப்ரெஸ் பண்ணக்கூடாது, ப்ரெஸ் பண்ணோன்னா திருப்பி எண்ணெய் உள்ளே போயிடும். ஸோ கழட்டிட்டு அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். உங்களுக்கு ஆயில் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். நான் கை வச்சுருக்கேன் இல்லையா, விரல் வச்சுருக்கேன் இல்லையா, அந்த அளவுக்கு ஆயில் இருக்குது. ஸோ இப்போ இந்த பாட்டிலோடு நம்மளுக்கு வேலை இல்லை, இதை எடுத்து இடைய வச்சுட்டு நம்ம ஜஸ்ட்டு அப்படியே க்ரீஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஆயில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணவே தேவையில்லை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிக்கும். ஜஸ்ட் நீங்கள் க்ரீஸ் பண்ணுற வேலையை மட்டும் பார்த்தால் போதும், இதை ப்ரெஸ் கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, என்ன ப்ரஷிங்க்கு என்ன க்ரீஸிங்க்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ க்ரீஸ் பண்ணிவிட்டு மொத்த வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பி உங்களுக்கு ஆயில் இதில் மீதி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா இதிலே ஒரு இந்த மாதிரி அமுக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆயில் வெளியில் வருது பார்த்தீங்களா. ஸோ ஆயில் வெளியில் வந்துடும் ஃபுல்லாக. வந்துட்டோன்னே இப்படியே லாக் பண்ணி நீங்கள் வச்சிட வேண்டியதுதான். அது திருப்பி ஆயில் எடுத்துக்க தான் செய்யும். அப்படி இல்லை ஆயில் எடுத்துக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா வெளியில் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு வெளியில் எடுத்து சும்மா நீங்கள் மூடி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆயில் ரிலீஸ் பண்ணேன். ரிலீஸ் பண்ணி ஏர் ஃபுல்லாக போனதுக்கப்புறமா நான் மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான், ஆயில் ஃபுல்லாகவே கீழே போயிடுச்சு. உங்களுக்கு ஆயில் ஒன்றுமே ஆகாது, அது பாட்டுக்கு அது கிளாஸ் ஜாரில் ஸ்டோர் ஆகிருக்கும். நீங்கள் இது தேவைப்படுறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னாலும் இதில் வந்து திருப்பி பூச்சி உட்காருமோ இல்லை வேறு எதாவது ஆகுமோ திறந்து வச்சுருக்குமோ அந்த பயம்லாம் எதுவுமே இல்லை. ரெகுலராக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலும் வந்து ஸ்மெல் வருமோ இல்லை ஜிட்டு மாதிரி ஆகுமோ அப்படின்லாம் பயப்படாமல் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்ற இதில் வந்து இதை எடுத்துட்டீங்க, ஒருவேளை க்ரீஸிங்க்கு இல்லை அப்படியே ஸ்பூன் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நான் சொன்ன மாதிரி இது ரெண்டுத்தையும் கழட்டிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பூன் போட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் டீம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வந்து ப்ராடக்ட்டை வந்து யூஸ் பண்ண ரிவ்யூவும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இதை பற்றி சொல்கிறதுக்கு அவ்வளோதான், இதுக்கு தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் அந்த ப்ரெஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் வந்து கேர்லெஸ்ஸாக ஒரு அமைக்கி ஒருவேளை தெரியாமல் கைப்பட்ட அமைக்கி எடுத்துட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மற்றபடி யூஸ் பண்ணி பழகிட்டீங்க ரெகுலராக அப்படின் போது இதில் ஒன்றும் பெருசாக டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு இந்த ப்ராடக்டில் எதுவும் இல்லை. ஸோ நம்பி வாங்கலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், பிளாஸ்டிக்லேயும் இருக்குது கிளாஸ்லேயும் இருக்குது, அந்த கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த கண்டெய்னர். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ரேட்டுக்கு தகுந்தபடி எது வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். ரெண்டுமே வந்து ரெண்டுத்தோட லிங்க்குமே வந்து நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இன்றைக்கி வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் கொடுத்த ப்ராடக்ட் ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணுறீங்கன்னா ஷேர் பண்ணுறங்க, கமெண்ட் பண்ணுறங்க, ஒரு லைக் மறக்காமல் கொடுத்துருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபை ஆகிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் நம்ம அக்கௌண்ட்டை இது வரைக்கும் பார்க்கல ஃபாலோ பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ராகவி அஃபிஷியல் இதுதான் நம்ம அக்கௌண்ட்டோட நேம். ஸோ இந்த வீடியோ வந்து விடைபெற்று அடுத்து ஒரு சூப்பரான வீடியோலையோ இல்லை வ்ளாக்லையோ உங்கள் எல்லாரையும் நான் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.